ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விஜய் டிவில ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்க குக்கு வித் கோமாளி சீசன் 2, அதுல கண்டெஸ்டன்ட்டா இருக்கிற கனி அவங்க செஞ்ச ஸ்டஃப்டு பிரெட் பால் வித் ரப்டி, அதுதாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ கீழே இருக்க செக பட்டன் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரப்டி பண்ணிக்கோங்க. ரப்டி செய்யறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க. இந்த பாலை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு, அந்த ஏடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கமாக அதை நம்ம ஒதுக்கி ஒதுக்கி விட்டுகிட்டே இருக்கணும். இது வந்து பால் நல்லா சுண்டி வரணுங்க. 1/2 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டரோட கொஞ்சம் கம்மியாக வர்ற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி சுண்டை வச்சு அதோட மேலே இருக்க அந்த ஆடையை, பால் ஆடை இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்து பாருங்கள், அதை ஓரமாக இந்த மாதிரி ஆக்கிக்கிட்டே வரணும். 1/2 லிட்டர் பால் வந்து ரப்டி கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆகுங்க. நான் ரப்டி ஸ்டேஜ் வந்தவொடனே உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இப்போ பால் கொஞ்சம் சுண்டி இருக்குது. இப்போ நான் 1 பிஞ்ச் அளவுக்கு சஃப்ரான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறேங்க. இப்போ பால் வந்து நல்லா அங்கே பாருங்கள், நல்லா ஏடை படிஞ்சு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த சஃப்ரான் பாலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ பாலே ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதனால் சுகர் வந்து ரொம்ப கம்மியாக போடணும். நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இதை வந்து ஏலக்காய் தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துக்கல, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நட்ஸு, நான் வந்து ஆல்மண்டும் கேஷுவும் சேர்த்து போட்டுக்கிறேங்க. நீங்கள் வந்து எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பிரெட் பால்ஸ் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து அந்த எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓரத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துருவோங்க. இப்போ அந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள், அந்த பிரெட் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேங்க. இப்போ மிக்சியில் அரைச்ச அந்த பிரெட் பவுடரை இங்கே பாருங்கள் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக சேர்த்து நல்ல ஒரு டோ மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. இது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமான ஒரு பதமாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. குக்கு வித் கோமாளி ஷோவில் கனி அவங்க வந்து அதுக்குள்ளே வந்து பனானாவும் ஸ்ட்ராபெரியும் ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுக்குள்ளே பால்கோவா ஸ்டஃப் பண்ண போகிறேன். நீங்கள் பால்கோவா ஸ்டஃப் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க செஞ்ச மாதிரி பனானா ஸ்ட்ராபெரி அதை கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம், இல்லை நட்ஸ் கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த பால்கோவா வந்து ஹோம்மேடாக செஞ்சுதுங்க. இது எப்படி செய்யறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கிறேங்க. எண்ணெய் தடவிட்டு கொஞ்சோண்டு சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பால் மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கிட்டு நடுவில் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் கையால் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பால்கோவா எடுத்து அது உள்ளே வச்சு இங்கே பாருங்கள் ஸ்டஃப் பண்ண மாதிரி மடித்து நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு திரட்டு திரட்டணும்னா அழகாக ஸ்டஃப் ஆகிடுங்க. உங்களுக்கு பிரெட் பால் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் ஒரே வாயிலே நம்ம சாப்பிட்லாம், செம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பிரெட் பால் முதல்ட்டு உருண்டை எடுக்கிறீங்களே அது கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. பாருங்கள், எல்லா பிரெட் பால்ஸுமே பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க அடுப்பில் போய் கடாய் வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் பொறிக்கிற அளவுக்கு விட்டுருக்கங்க. எண்ணெய் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் வரைக்கும் இருக்கணும். அதுலேயே அது சூடு ஏறினோடனே குலாப் ஜாமுன் பொறிச்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மீடியமான ஒரு ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்குவோங்க. பாருங்கள், நம்மளோட ஸ்டஃப்டு பிரெட் பால்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக பொறிஞ்சு வந்துருச்சு, நல்ல கோல்டன் கலரில். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன், இதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லா பிரெட் பால்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ ப்ளேடிங் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக ரீக்ரியேட் பண்ண ஸ்டஃப்டு பிரெட் பால்ஸ் வித் ரப்டி செம சூப்பராக வந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து ஏன் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்க செக்கப்பட்டன் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ரீக்ரியேட் பண்ண ரெசிபி பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சிவகவி லைஃப் ஸ்டைல்.